கிட்ஸுக்காக ஈஸியான ஒரு லன்ச் ரெசிபி, டிஃபன் பாக்ஸ் ரெசிபி வந்து நம்ம பார்த்துடலாம். நம்ம வந்து ஹெல்த்தியாகவும் இருக்குது ஸ்வீட் கார்ன் புலாவ். இது வந்து கொஞ்சம் கீ ஊற்றி அதில் வந்து நம்ம கொஞ்சம் பூண்டு போட்டுட்டு அப்புறம் கிராம்பு, அதுக்கப்புறம் நான் ஒரு ஆனியன் போட்டிருக்கேன், அது கொஞ்சம் ரொம்ப நைஸாக கட் பண்ணி, அதுவும் ஒரு பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு நம்ம வந்து இந்த ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணி இதே மாதிரி நல்லா ஒரு வதக்க வதக்கி உப்பெல்லாம் போட்டு வதக்கின பிறகு நம்ம வந்து ஒரு மசாலா பவுடர் ரொம்ப கம்மியானது தான், கொஞ்சம் ஜீரக பவுடர், பெப்பர் பவுடர் ஜாஸ்தி, அதுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா பவுடர், இது மூணையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிடலாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொத்தமல்லி இலை வந்து கட் பண்ணி கொத்தமல்லி தழை வச்சுருக்கீங்கன்னா அதுவும் கார்னிஷ் பண்ணி விட்டுடலாம். அது இதுக்கு அப்புறம் போட்டாலும் சரி, நாங்கள் முன்னக்க போட்டிருக்கேன் வீடியோ எடுக்கிறதுனால, போட்டுட்டு இந்த மசாலாவை ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வதக்கணும்னா, அதுக்கப்புறம் நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி, அப்போ நான் வந்து 1.5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அப்போ இதில் வந்து நான் 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன், 3 3.5 கிளாஸ் பார்த்து சேர்த்துக்கணும், 3 கிளாஸ் கரெக்டாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு விசில் வந்துச்சுன்னா நம்ம வந்து இறக்கி பார்த்துடலாம், விசில் போட்டு ஒரு விசில் வந்துச்சுன்னா இறக்கி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ரொம்ப குழஞ்சி போகிறது எனக்கு பிடிக்காது, அதனால் நான் ஒரு விசில் அதே மாதிரி இந்த அளவு தண்ணி தான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் குழஞ்ச மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி இன்னும் கொஞ்சம், அந்த 3 3.5 கிளாஸ் அப்படி சேர்த்துக்கலாம், ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிரும். எனக்கு அந்த கரெக்டாக பதமாக இருக்கிறத பிடிக்கும். இது வந்து 1.5 கிளாஸ் எடுத்துருக்கிறதுனால கரெக்டாக ஒரு 3 3 கிளாஸ் தண்ணி, அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானதும் டேஸ்டியான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி. இது கூட சேர்த்து நீங்கள் காலிஃப்ளவர் மஞ்சள் மாதிரி கிரேவி மாதிரி வெஜிடபிள் கிரேவி, குருமா, எதாக இருந்தாலும் ஓகே, ரைத்தா, இது இல்லையானாலும் டேஸ்டியாகவே இருக்கும், நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதில் ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸ் தான், கீயும் ஒரு கிராம்பு, நம்ம ஆனியன், அப்புறம் பூண்டு, இதெல்லாம் வச்சு செஞ்சிடலாம். ஸ்வீட் கார்ன் போட்டுக்கனால இடையில இடையில நல்லா ஒரு இனிப்பாகவும் இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய் பாய்.